தெலுங்கானா மாநிலத்தில் திருமணமாகி 28 நாட்களில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் அவரின் கணவர். ஐடியில் வேலை பார்க்கும் இவர் கொலைகார கணவன் சிக்கியது எப்படி? 28 நாட்களுக்கு முன்பு திருமணமான போது தனக்கு இப்படி ஒரு கொடூரமான முடிவு நேரும் என்று சுதாராணி கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். ஆத்திரத்தில் அறிவை இழந்த கிரண்குமார் கொலையாளியாக மாறியது ஏன்? தெலுங்கானா மாநிலம் கமரெட்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கிரண்குமார் மற்றும் 22 வயதான சுதாராணி. இருவருக்கும் கடந்த 28 நாட்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் அருகில் உள்ள மற்றொரு மாவட்டத்தின் பச்சுப்பள்ளி என்ற இடத்தில் குடியேறினர். அருகில் உள்ள கச்சிபவுளி என்ற இடத்தில் உள்ள ஐடி நிறுவனத்தில் கிரண்குமார் பணியாற்றி வந்தார். திருமணமான சில நாட்கள் கழித்து கிரண்குமார் தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். செப்டம்பர் 25 தேதி பிற்பகலில் தம்பதியிடையே மீண்டும் சண்டை கடுமையாக வெடித்துள்ளது. ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்த கிரண்குமார் காய்கறி நறுக்கும் கத்தியால் சுதாராணியின் கழுத்தை அறுத்துள்ளார். மேலும் அவர் உயிரிழக்கும் வரை உடலில் சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் விழுந்த சுதாராணி துடிதுடித்து உயிரிழந்தார். அதனை பார்த்து பீதியடைந்த கிரண்குமார் பயந்து போய் அதே கத்தியால் தனது கழுத்தையும் அறுத்துக்கொண்டு இரத்த வெள்ளத்தில் விழுந்தார். சனிக்கிழமை இரவு சுதாராணியின் பெற்றோர் மகளின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டியுள்ளனர். நெடுநேரமாக கதவை திறக்காததால் சந்தேகமடைந்து கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது சுதாராணி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். கிரண்குமார் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். கிரண்குமார் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புது மனைவியை கொலை செய்யும் அளவுக்கு தம்பதி இடையே நடந்தது என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.